ஆப்ரேஷன் வந்து எல்லாரும் பண்றோம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், இது எதுக்கு கூப்பிட்டு நாங்க சொல்றோம் ஏன்னா, இவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல இருந்து ரெண்டு இடத்துல கட்டியிருக்கு. அந்த ரெண்டு இடமுமே கண் பார்வை சம்பந்தப்பட்ட இடம். இப்ப ஒரு இடம் முன்னுக்கு பின்னுக்கு இல்ல, ரெண்டுமே வந்து கண், ஒரு ஒரு சைடு கண்ணு மற்ற சைடு கண்ணு. இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணாலே ஒரு கண் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சைடு ஃபுல்லா. இன்னொரு கண்ணு, இன்னொரு டியூமர் எடுத்துட்டோம்னா இன்னொரு கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவருக்கு ஆபரேஷன் பண்ணது இது வந்து முதல் தடவை. யாருமே அந்த அளவுக்கு வித்இன் 1 மந்த்துக்குள்ளேயே ரெண்டு கட்டியையும் ஒரே டைம்ல எடுக்க மாட்டாங்க. அதை நாங்க சொல்றதுக்காக தான் இந்த இது சொல்றோம். ரெண்டாவது, பிரெயின் டியூமர் ஒரு டியூமர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இவருக்கு வந்து ரெண்டு கட்டி கண் பார்வை சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்ததை வந்து நாங்க சொல்றோம் பப்ளிக்கு. எதுக்காகனா பயப்படாதீங்க, இப்ப பிரெயின் ஆப்ரேஷன்லாம், இப்ப முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாரும் பயந்தோம், இப்ப ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாரும் சர்வசாதாரமா பண்ணிக்கிறாங்க, பிரெயின் ஆப்ரேஷனுங்கிறது இன்னும் பயப்படுறாங்க. ஸோ அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக இவரை வந்து ஒரு போல்டா, இவர் வந்து முக்கியமான பங்களிப்பு இதுல வந்து நோயாளியோட தைரியம் தான் முக்கியம். நாங்க டாக்டர்ஸ் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், பட் நோய் இவரு இவரை ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த பப்ளிக்கு இவரை மாதிரி எல்லாரும் முன்னு வந்து சர்ஜரி போயிட்டு கண்ணு செக் பண்ணுங்க, நாங்க கண்ணு நல்லா இருக்குதுனாங்க. அதுக்கப்புறம் அதே டாக்டர் நீங்க எம்ஆர்ஐ எடுங்க, சாரி ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன் எடுங்க, அதுலயும் வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாம திரும்ப எம்ஆர்ஐ எடுங்க. எம்ஆர்ஐ எடுக்கும்போது தான் இருக்குன்றதே தெரியும். அதுக்கு வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே கிடையாது. ஈவன் எனக்கு ஃபீவர் இருந்தா கூட ஒரு 3 டேஸ் வீட்லேயே இருந்ததுன்னா சரியாயிடும், ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலே போனதில்லை. தெரிஞ்ச பிறகு என்னுடைய வெல்விஷர் வந்து 3 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண போதே ஆல்மோஸ்ட் அங்கே நைஜர் சார் தான் இருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் முதல்ல எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, எனக்கு ஆப்ரேஷன் இருந்தேன், ஏன்னா என் ஃபேமிலி நான் தான் லீட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன், ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச், அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த வின்சென்ட் சார் அவர் இருக்காங்க சார், அந்த சாரும் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனில் எனக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இது இதுக்கு மேலே ப்ரோலாம் பண்ணால் அட்வைஸபிள் இல்லைன்ற மாதிரி எனக்கு புரிய வச்சாங்க. பட் சில விஷயங்கள் என்ன ஷேர் பண்ணாங்க, சில விஷயங்கள் வந்து என்னுடைய ஒய்ஃப்கிட்டையும் என்னுடைய பிரதர்கிட்டையும் ஷேர் பண்ணதால் நானும் சரி பாஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ணி சர்ஜரிக்கு போனேன். ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெட்டராக இருந்தது. சரி அதே ஒரு செகண்ட் சர்ஜரிக்கும் ஓகே பண்ணி 2 சர்ஜரி முடிச்சுருக்காங்க. எனக்கு இப்போ வந்து விஷன் பெட்டராக இருக்கு. எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில டிராயிங்கை ஸ்டடி பண்ணோம், அந்த டிராயிங்கை ஸ்டடி பண்ணி எஸ்டிமேஷன் எடுத்து கொடுக்கணும். இதுதான் என் ஜாப், என்னுடைய கேரியரில் 16 இயர்ஸாக நான் பண்ணுற ஜாபே இதுதான். ஸோ அப்படிங்கும்போது ஆவரேஜாக சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours ஒர்க் பண்ணேன் மினிமம், இப்போ பெட்டர் ஒர்க் பண்ண முடியுது. இந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு நாள் தான் நான் தலைவலி இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நைஜர்ஸுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் பையன் உட்பட எல்லாரும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். Do whatever I can do it. Thank you, sir.